சர்வவிக்னாரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாளும் அற்புதமான சில விஷயங்களுடன் நம்ம பார்க்கறதுண்டு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப அற்புதமாக ரொம்ப பிரமாதமாக ஒவ்வொருத்தருக்கும் கைட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இடையில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவரோட குழந்தை, அந்த குழந்தைக்கு வந்து உடல் உபாதைகள் இருந்தால், அந்த உடல் உபாதை இருக்கும்போது அவங்க கேட்டிருந்தாங்க, சார் இந்த மாதிரி டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி உடல் உபாதைகள் இருந்துட்டுருக்கு, இவர்களுக்கு வந்து சரி செய்கிறமா, இந்த மாதிரி மருத்துவ காலங்கள் இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க, நிச்சயமாக இந்த மருத்துவ விஷயங்கள் வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் ரெக்டிஃபிகேஷன் அதாவது ரெக்டிஃபைல தான் இருக்குது, நீங்கள் கவலையே படாதீங்கன்னு சொல்லி அவர்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிராயஸ்தம் சொல்லி அந்த காரியங்கள் மருத்துவருக்கு போய் அந்த காரியங்கள் இப்போ என் குழந்தை எவ்வளவோ தேவலை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அந்த ஃபோனோ. குழந்தையோட முன்பு இருக்கக்கூடிய ஃபோட்டோ இப்போ இருக்கக்கூடிய ஃபோட்டோ ரெண்டையும் பார்க்கும்போது பெரிய பங்கு. நம்ம அஸ்ட்ராலஜி டீமுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக்கொள்ளணும். இந்த மாதிரி டேட்டு குடிக்கிறது, கிரகப்பிரவேசம் குடிக்கிறது, அவள் வீட்டில் ஒருத்தர் மாதிரி நம்மளை நினச்சி பார்த்துட்டிங்கன்னா நிறைய பத்திரிகைகள், நீங்கள் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து நிறையா பத்திரிகைகள் சென்ட் பண்ணி விட்றீங்க, கும்பாபிஷேக பத்திரிகைகள் சென்ட் பண்ணி விட்றீங்க, நிறைய பத்திரிகைகள் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிட்றீங்க. உங்கள் வீட்டில் ஒருத்தர் மாதிரி இருந்து இத்தனை விஷயங்கள் வந்து நீங்கள் அனுப்பிச்சி விடும்போது அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தெரிகிறது. அதே மாதிரி 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா பௌர்ணமி, துர்கா சப்தசதி பாராயணம், சண்டி மகா பாராயணம், 700 ஸ்லோகங்களை கொண்ட அற்புதமான பாராயணம். இந்த இடத்துல யாதேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யே 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 நம நம அப்படின்னு மந்திரம் சொல்லும்பொழுது லக்ஷ்மி ரூபேன சம்ஸ்த, லக்ஷ்மி ரூபமாக எனக்கு காட்சி அளிக்கிற, வித்யா ரூபமாக காட்சி அளிக்கிற, சக்தி ரூபமாக காட்சி அளிக்கிற, இப்படி பல்வேறு ரூபமாக காட்சி அளிக்கக்கூடிய அந்த தேவியை, அந்த தேவியினுடைய நாலேஜ் நம்மக்கிட்ட வந்துருச்சுனாலே சர்வமும் நம்மக்கிட்ட சித்தியாகும். அதுதான் உண்மை. அப்பேற்பட்ட விஎஸ்எம் வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா இந்த ப்ரோக்ராம், ரொம்ப அற்புதமான சக்தி கொண்ட இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நியூ பேட்ச் ஆரம்பிக்கிறது நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்கீங்க, ரொம்ப பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க பார்த்துட்டிங்கன்னா 10 நாட்களில் ஒரு பெரிய மாற்றமும் பிரம்மாண்டமும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சரி, இந்த மாதத்துக்குண்டான விசேஷங்கள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ராகு திசையினால் வரக்கூடிய பிரச்சனை என்னமோ தெரில சார், தடங்கள் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது, தடங்கள் 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 தடங்கள், லைஃப்பில் எதை எடுத்தாலும் தடங்கள் இருக்குது, தடங்கள்லேருந்து நான் மீண்டு வர்றதுக்கு ஏதானும் ஒரு வழி சொல்லுங்கள் சார், நான் அப்படியே தப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவாளுக்கு டெய்லி பிள்ளையாருக்கும் துர்காம்பாளுக்கும் ஒரு தீபம் ஏற்றிருங்கோ, ரொம்ப விசேஷம். பிள்ளையாருக்கு ஏற்றும்போது கேதுவும் துர்கைக்கு ஏற்றும்போது ராகுவும், ராகு கேது தோஷங்கள் கொஞ்சம் நிவர்த்தியாகும், நடக்கக்கூடிய காரியம் சுபீக்ஷமாக உங்களுக்கு நடக்கும். ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்த்தது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 4/12/2021 ஸ்ரீபல வருஷம், கார்த்திகை மாதம் 18ஆம் திருநாள் சனிக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் மனுஷம், காலை 11:48 வரை பின்பு கேட்டை, இன்றைய திதி அமாவாசை, மதியம் 2 வரை, சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி கிருத்திகை மேஷராசி, நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இன்றைக்கி பார்த்துட்டேன்னா அனுஷ நட்சத்திரம் மகாபிரிவாளுடைய அற்புதமான நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும், காலையில் 11:48 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா கேட்ட நட்சத்திரம், இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் இன்ஜினியரிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்க, அட்வொகேட்டுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். இந்த சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கும்போது டீச்சிங் லைனில் இருந்துருக்கும், இது சம்மந்தமாக இருந்திருப்போம் எனக்கு சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வருது அப்படின்னு சொல்லும்போது மகாவிஷ்ணுவுக்கும் சரஸ்வதி அம்பாளுக்கும் 2 தீபம் ஏற்றி பாருங்கள். நட்சத்திரத்துடைய பெருமை உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளிலிருந்து மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான நட்சத்திர சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அமாவாசை அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு திருஷ்டிகள் எடுக்கிறது, பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ம கர்ம காரியங்களை சரிவர செய்கிறது, அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லலாம். இன்றைக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இதற்குண்டான பிரத்யேக ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீ நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போறோங்க. மேஷராசி என்பர்களே, வளரும் பொழுது 4 பேர்த்தோட திருஷ்டி நமக்கு கண்டிப்பாக படத்தான் செய்யும், அதை தாண்டி ஓடி நம்ம வரணும், அது உங்களுக்கு ஒரு பெரிய பெருமைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனசங்கடங்கள் போகும், மனசில் இருக்கக்கூடிய நிம்மதிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யதார்த்த விஷயங்களை நோக்கி உங்களுடைய பிரயாணம் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிறர் சிரிக்கிறதுக்காக பிறர் சந்தோஷப்படுறதுக்காக பேசுவேன், ஆனால் அதுவே நம்மளுடைய கிண்டல் கேலி பண்ணுறாரோ அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். பரணி கிருத்திய நட்சத்திரத்திற்கு வாழ்க்கை கவனம் என்பது தேவை. பேசும்பொழுது மற்றவர்களை புண்படுத்தாத மாதிரி பேசணும்.
சம்பாத்தியத்தின் மூலம் பெரிய வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. சகல பிரச்சனைகளும் போக்கக்கூடிய அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, மேன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு இடத்துல நமக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் கிடைக்குதுன்னா அதை குறை சொல்லவே கூடாதுன்னு சொல்லுவாள். இதுவும் கடந்து போகுன்ற எண்ணங்கள் இருக்கும்போது பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சார், லைஃப்பில் முன்னேற மாட்டேன்னா, முயற்சிகள் இருக்குது பலன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டவாளுக்கு பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும். அதே சமயத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு முயற்சி பண்ண காரியங்கள் நிச்சயமாக நடக்கும், மேன்மை பெறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ண வழிபாடு, விசேஷ வழிபாடு ரிஷபராசி என்பர்களே. மிதுன ராசி நேயர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. சின்ன சின்ன காரியங்களில் யாரு கூட கம்பாரிசன் பண்ணாதீங்க. இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க, கம்பாரிசன் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் செல்ஃபோனை கையில் வச்சுட்டு இருக்கிறது, அதே மாதிரி நிறைய நேரம் உங்களுடைய இதை பூரா பார்த்துட்டேன்னா, உங்களுடைய டேட்டாஸ் பூரா கையில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் தீக்கிற அளவுக்கு பார்த்துடாதீங்க. நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்றதுக்காக நீங்கள் பார்க்குறது நல்லது. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா, எதிர்த்தாப்பில் ஆள் உட்காரம்பொழுது யார்ட்டையாக பேசும்போது முடிஞ்ச வரைக்கும் அவங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ உங்களுடைய ஒர்க்லேயோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை குறைத்துக்கிறது நல்லது. டீச்சிங் லைனில் இருந்துகிட்ருக்கவளுக்கு அனுகூல்யம், டான்ஸ் படிச்சுட்டுருக்கோ, பாட்டு சிங்கராக இருந்துகிட்ருக்கோ, சினிமா சம்மந்தமான துறையில் இருக்கவளுக்கு அனுகூல்யம் கூடிய ஒரு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பலவர்ணன. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்கள் போட்டி போட்டுன்னு பல காரியத்தை செய்கிறதுக்குள்ளான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. விடாது உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சில நேரம் புத்திர சம்பந்தமான உபாதைகள் இருந்துகிட்டுருக்குவா, மருத்துவமனையில் பார்த்துட்டுருக்கோ, IVF அதேமாதிரி IUI பார்த்துட்டுருக்குறவாளுக்கெல்லாம், சார் நான் 4-5 தடவை தடங்களாக எங்களுக்கு 4-5 தடவை இந்த மாதிரி எங்களுக்கு புத்திர சம்பந்தமான விஷயங்கள் கிடைக்காமல் போயிருக்கு சார். இந்த தாட்டி நாங்கள் எங்களுக்கு கடவுள் வரத்தோடு நான் எதிர்பார்த்துட்டுருக்கேன். நிச்சயமாக அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக பிறக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். நிறைய முயற்சிகள் பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருந்திருக்கும். வேலை இடமாற்றம் பண்ணும்போது 100 முறை கவனம் என்பது தேவை. யாரையும் நம்பி பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 4 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, மகிழ்ச்சிகரமான தினம். சொந்த பந்தங்கள்லாம் கூடி சேர்ந்து ஒரு சின்ன கெட் டுகெதர் பண்ணும்போது அப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டுருக்குல்ல. இதே மாதிரி அடிக்கடி நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கணும். இந்த மாதிரி வெற்றி மீது வெற்றி நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதோட நம்மளோட நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கணும், எதிர்கால வாழ்க்கை எதிர்கால சங்கதினர் நல்லா இருக்கணுங்கிற ஒரு ஆழ்ந்த சிந்தனை மனசுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். கம்பீரமாக இருக்கவா 2 கண்ணில் தண்ணி விடும்போது வீட்டில் இருக்கிற வாழ்க்கையில் கவலை வந்துடும், ஏன் என்னாச்சு உடம்பு சரியா இல்லை. சந்தோஷத்திலே வரக்கூடிய அற்புதமான விஷயங்கள். அதே மாதிரி பண சம்பந்தமான விஷயங்களில் கவனம் என்பது தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெற்றி பிரயாணமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருத்தரை பற்றி இன்னொருத்தட்ட தயவு செய்து சொல்லாதீங்க, திருப்பி அது உங்களுக்கே திரும்பறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ஆதாயத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேல் நடச்சது நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில பணங்கள் வரும்போது ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு நம்பிக்கை, ஒரு ஸ்டெப் ஏறியாச்சு 10 ஸ்டெப் ஏறிடுவோங்கிற ஒரு நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிச்சயம் உங்களுக்கு அது பெரிய பலன்கள் கொடுக்கும். எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக், கெமிக்கல் அதே மாதிரி மேட்ரிமோனி சம்மந்தமாக நடத்திட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரைக்கும். கிரிக்கெட் பிளேயராக இருந்துகிட்ருக்கோ, ஃபுட்பால் பிளேயராக இருந்துகிட்ருக்கோ, சாம்பியன்ஷிப்பாக இருந்துகிட்ருக்குவா, அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் எதிர்பார்த்த கால் ஆஃபர், உங்களுடைய உத்தியோக ரீதியான அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கும். சில பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகளாக எடுத்துக்க வேண்டாம், யதார்த்தமாக ஓடுங்க, நல்ல காரியங்கள் நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்பா எனக்கு உடம்பு சரியாயிடுது அப்படி நினைக்கவே வேண்டாம். கொஞ்சமாக ரெக்டிஃபை ஆகிட்டுருக்கு. உடம்புடைய மெக்கானிசம் நமக்கு தெரிஞ்சுக்கணும், உடம்புடைய விதியை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓ, இது வந்து ரெஸ்ட் எடுக்க விரும்புறது, இது வந்து செயல்பட விரும்புறது, இப்படி பல விதமான விஷயங்களை நம்ம உற்று நோக்கினோம்னா நம்மளுடைய சக்தி என்பது இன்னும் பலம் பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது உடம்புக்கு, அடுத்தது மனசுக்கு, அடுத்தது பார்த்திங்கன்னா செயலுக்கு, அடுத்தது ஒர்க்குக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஆர்ட் இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பேங்க்கில் உத்தியோகம் பார்த்துட்டுருக்கோம், ஐட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவா, டீச்சிங்கில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். வியாபாரம் வெற்றியாடையும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு. துளாராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடுங்க. விருச்சிக ராசி நேயர்களே, நல்ல மனிதர்களை சந்திக்கும்பொழுது நிறைய விஷயத்தை கற்றுக்க முடியும். எதிர்மறையான மனிதர்களை சந்திப்பது ரொம்ப
நமக்கு ஜாலியாக இருந்துருக்கும் பேசுவேல் கிண்டல் கேலியெல்லாம் பேசுவேல், பட் வைப்ரேஷன் அதாவது உங்களுடைய எனர்ஜியை லாஸ் பண்ணுவேல். எங்கே எனர்ஜி கூடுறது, எங்கே எனர்ஜி லாஸ் ஆகுறது, ரெண்டையுமே கம்பேரிஷன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசங்கள் என்ன தெரியும். அப்போ உங்களுடைய ரூட் எதுங்கிறது உங்களுக்கே புரிய வரும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. முயற்சி செய்த காரியம் நடக்கலைன்னா வெயிட் பண்ணுங்கள், அடுத்து திருப்பி நடக்கும். வீடு கட்டுறது, யாரேனும் ஒரு விஷயத்தை நமக்கு செய்து கொடுக்குறேன்னு சொல்லும்பொழுது அவங்கக்கிட்ட திருப்பி திருப்பி கேட்கும்போது ரொம்ப சங்கோச்சமாக இருந்துகிட்ருக்கும். அவர்களும் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அது செய்யாமல் இருப்பாங்க. சரி இருக்கட்டும், இதுவும் கடந்து போகும். அவர்கள் நமக்கின் மூலமாக ஒரு காரியம் ஆகும்போது நம்ம காரியத்தை சொல்லுவோங்கிறது வெயிட் பண்ணுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடுங்க. தனுராசி அன்பர்களே, நன்மை வைக்கக்கூடிய நல்ல நாள். சார் முயற்சி எடுக்கிறேன், ஏதோ தடங்களாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ராகுகேதுவுடைய அந்த பிளானட்டரி பொசிஷன் அந்த மாதிரி இருந்துருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணணும், டெய்லி கோயில் வழிபாடு பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். நம்ம யாராவது பற்றி பேசும்போது கவனம் என்பது தேவை. யாராவது நம்மளை அணுகும்பொழுது எதற்காக அணுகிறாங்கிறத 100க்கு 100 மாதிரி யோசிச்சுக்கணும். ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறவா கொஞ்சம் மாறிக்கணும். அதே நம்ம குடும்பத்தை பற்றி கவலை இருக்கிறவா நிச்சயமாக அதற்குண்டான சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். ரெகுலர் வருமானம் கடை கட்டி விடுறது, இல்லைனா கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இல்லைனா ஏதாவது புதுசான ஒரு வருமானங்கள், ரெகுலராக வருமானங்கள் வரதை போக நீங்கள் பொது சேவைகளில் ஈடுபடும் போது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். விடாது உழைப்பு வெற்றியை தரும். ஆர்மியில் இருந்துருக்கோ, நேவியில் இருந்துருக்கோ, போலீஸ் சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்கோருக்கு நிச்சயம் பதவி உயர்வுகளும் நெக்ஸ்ட் லெவலுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க தனுராசி அன்பர்கள். மகர ராசி நேர்களே, நிறைய காரியங்கள் நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்து அப்புறம் அந்த காரியங்கள் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது மற்றவங்க இல்லை இல்லை இந்த காரியம் நடக்கணும், மற்றவங்களுக்காக அந்த காரியங்கள் நடக்கும். உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் என்பது தேவை. பேசும்பொழுது பார்த்துட்டேல்னா மற்றவா உங்களை மன புண்படுறப்பே பேசுகிறாளா, சரி பேசிட்டு போட்டு கிண்டல் கேள்வி பண்ணுறியா, பண்ணிட்டு போனால் வாழ்க்கையில் இன்னும் ஜெயிப்பேன், நீ சொன்னங்காட்டி இப்படி இல்லை இன்னும் சொல்லுவேன் அளவுக்கு பேர் சொல்கிற அளவுக்கு வருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசு வைங்க, சக்ஸஸ் ஆகும். லைட் மேனாக இருந்துட்டுருக்கிறவங்க, சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்தோன்னா சாமியான கடை வச்சுருக்கிறவங்களுக்கு, நகை கடை வச்சுருக்கிறவங்களுக்கு, நகை செஞ்சு கொடுத்துட்டுருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் துணி சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடுங்க. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மகர ராசி அன்பர்களே. கும்பராசி நேர்களே, விவேகமான சிந்தனை ஒவ்வொரு பேச்சிலையும் உங்களுடைய ஆற்றல் மிகப்பெரிய வித்தியாசத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் ஒரு காரியத்தை எடுத்தேன்னா அது சக்ஸஸ் ஆகும், உண்மையே தான். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய வேகம் மற்றவங்களுக்கு வர முடியாது. பல குற்றங்கள் சொல்லி ஒரு காரியத்தை பண்ணுறதை விட அதில் இருக்கக்கூடிய குற்றங்களை நீக்கி நல்லதை நோக்கி உங்களுடைய பார்வைகள் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கிற பத்திரிகையாளராக இருந்துருக்கிறவங்க, ரிப்போர்ட்டராக இருந்துட்டுருக்கவங்க, பத்திரிகை நடத்திட்டு இருக்கிறவங்க, ஒரு கம்பெனியில் சிஇஓவாக டைரக்டராக இருந்துட்டுருக்கிறவங்க, கம்பெனியை மேம்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்புகள் கொடுக்கும்போது அதை அழகாக நீங்கள் ரொம்ப அழகாக செய்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. மிகப்பெரிய பொறுப்பில் வகிக்கிறவங்களுக்கு பெரிய பண்பும் பெரிய மாற்றங்களும் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், மனதுக்குள்ளேயே வச்சுட்டுருப்பேன். நிறையா செல்வங்கள் சேரும், கவலைப்பட வேண்டாம். முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, ராகவேந்திர வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மீனராசி அன்பர்களே, யார்கிட்ட யதார்த்தமாக பேசினாலும் சண்டை வந்துடுறது சார், பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதோ, அப்படி நல்லதோ அப்படிலாம் இல்லை, நல்லது தான். ஆக எதுவுமே அளந்து பேசு, அளவாக பழகு, நிறைய விஷயங்களை யோசித்து செயல்படு அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்கள் நீங்கள் யோசித்து செயல்பட்டேன்னா மிகப்பெரிய மாற்றத்தையும் பிரம்மாண்டத்தையும் உணர முடியும். சின்ன சின்ன விஷயங்களில் சென்சிட்டிவாக இருக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. பிளாஸ்டிக் சம்மந்தமாக, மர சம்மந்தமாக, கார்பெட்டிங் சம்மந்தமாக, பிளம்பிங் சம்மந்தமாக, அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டுருக்குவா, பேங்கிங் சைடில் இருந்தால், ஃபினான்ஷியல் சைடில் இருந்துருக்குவா, எம்பிஏ படிச்சுட்டுருக்கிறவங்களுக்கு, டாக்டராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பகைமையை நம்மவே வளர்த்தக்கூடாது, யதார்த்தமாக பேசுங்க. ஏதோ வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட சத்தம் போடுறோம்னு சொல்லி டக்கு டக்கு டக்குனு சத்தம் போட்டுறாதீங்க. அவங்க இருக்கக்கூடிய மனநிலை என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா அது கூட ஒரு பலவீனத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு 100க்கு 100 முறை யோசிங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும், ஒரு புதிய ஐடியா பிறக்கும், அதன் மூலமாக வெற்றியும் கூடி வரும். இன்றைய தினத்தில் மீனராசி அன்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருவேங்கடமுடையான் வழிபாடு, திருவரங்கன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். வீட்டுக்குண்டான திருஷ்டியை போகக்கூடிய ஒரு அற்புதமான வழிமுறைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்ன வழிமுறைகளை கடைபிடிச்சா எனக்கு வீட்டுக்குண்டான திருஷ்டிகள் போகும், வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டு போனால் உடனே பிரச்சனையாகிறது, என்னமோ தெரியல சார் கொட்டாயை வந்துட்டே இருக்குது, வீட்டுக்குள்ளே நிறைய சங்கடங்கள் இருந்துட்டுருக்கு, நான் ஒன்று பேசினா அவன் ஒன்று பேசுகிறா, அவன் ஒன்று பேசினா நான் பேசிகிட்டு இருக்கேன், சின்ன சின்ன பிரச்சனை பெரிய தலைவலியாக இருந்துட்டுருக்கு சார், சண்டை வந்துட்டுருக்கு. முந்தையெல்லாம் அப்படி இல்லை, நாங்கள் ரொம்ப ஒற்றுமையாக இருப்போம். இந்த மாதிரி கவலைப்படக்கூடியவங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய வழிமுறை உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது ஆகாச கருடக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, மூலிகை கடையில் கிடைக்கக்கூடியது, இது வேரோடு கிடைக்கும்.
இதை நல்ல நாட்களில் கடையில் வாங்கிட்டு வந்துடணும். சுத்தமாக என்ன பண்ணணும், ஒரு தண்ணீரை வச்சு கழுவணும். கழுவினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேசாக மஞ்சள், அந்த மஞ்சளை குழைச்சி அந்த மேலே ஃபுல்லாக மஞ்சள் இட்டு நாலா பக்கம் குங்குமட்டதுக்கப்புறம் சிகப்பு மஞ்சளை கலந்த நூல் கடையில் கிடைக்கும். அந்த நூல் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நான் கயிறில் கட்டியிருக்கேன் இந்த மாதிரி நூல், இந்த நூலை வந்து அழகாக கட்டி அதை வந்து பூஜையை வச்சுட்டு தீபாராதனை காமிச்சு நம்ம வந்து வீட்டின் முன்பாக மாட்டிக்கணும். டெய்லி சாம்பிராணி அல்லது தசாங்கம் அல்லது ஊதுபத்தி இதை காண்பிக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இப்படி ஒரு நல்ல நாட்களில் இதை செய்யும்பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். குறிப்பாக அமாவாசை அன்னைக்கு, அஷ்டமி அன்னைக்கு, பஞ்சமி அன்னைக்கு இதை செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய திருஷ்டிகள் போகிறத நீங்களே பார்க்க முடியும். பல நேரங்களில் ஜாதகம் நன்னார்ந்து நமக்கு திருஷ்டியின் பாக்கியமாக நிறைய காரியங்கள் நடக்காமல் இருந்துருக்கும். திருஷ்டி அப்படின்னால பார்வைன்னு அர்த்தம், அதில் கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாள். கண்ணால் இந்த நேத்திரம், இந்த நேத்திர திருஷ்டினால் நிறைய பாதிப்புகள் வரதை நம்மளால் உணர முடிகிறது, பார்க்க முடிகிறது. இதனால் நிறைய பிரச்சனைகளின் விளைவாகவும் இருந்துருக்கு. இதிலிருந்து மாற்றங்கள் பெறுறதுக்கு இந்த ஆகாச கருடன், இந்த கிழங்கு ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம். மூலிகை கடையில் கிடைக்கக்கூடிய இந்த கிழங்கை நம்மளுடைய வீட்டின் முன்பாக நம்ம வந்து வாங்கி வைத்து கட்டி வைக்கிறது ரொம்ப விசேஷம். இது வந்து எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை மாற்றணும், 15 நாள் அல்லது 10 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றிக்கொள்வது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இது போன்ற அற்புதமான விஷயங்கள் தான் நம்ம வந்து வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா நிகழ்ச்சியில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். இதை தவிர ஒரு நிறைய சூக்ஷமங்கள், வாழ்வில் வெற்றி பெற முயற்சிகள் பலிதமாக சின்ன காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை கிடைக்கிறதுக்கும், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ப்ராக்டிக்கல் பிராயச்சித்தம் என்றைக்குமே பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராம் கொண்டது தான் விஎஸ்எம் ப்ரோக்ராம். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 7397394829 லிமிடெட் சீட்ஸ் ஓன்லி. மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.